வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொத்தம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போது இந்த வாரம். ஒன்று விஷால் நடித்து வந்திருக்க ஆக்ஷன், இன்னொரு படம் விஜய் சேதுபதி நடித்து வந்திருக்க சங்கத்தமிழன். இந்த ரெண்டு படமே பிக் பட்ஜெட் படம். மிகப்பெரிய பொருட்செலவில் வழக்கமாக இருக்கிற இவங்களுடைய மார்க்கெட்டை விட அதிக செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால் இந்த படம் ஹிட் ஆகலைன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. விஷால் நடித்து வந்திருக்க ஆக்ஷன் படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் போன வருஷம் எடுத்த வந்தா ராஜாவாதா வருவோம் படம் அட்டர் ஃப்ளாப்பு. ஆக்ஷன் படத்தை அதை விட பெரிய பட்ஜெட்டாக எடுத்து வச்சிருக்காரு. விஷாலுக்கு இப்போ சுத்தமாக மார்க்கெட்டே இல்லை. எந்த தியேட்டர்லையும் ஓப்பனிங் இல்லாத இந்த ஹீரோவை வச்சுக்கிட்டு ரொம்ப தைரியமாக இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி நடிச்சு வந்திருக்க சங்கத்தமிழன், இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படம் சென்சார் ஆன டேட் 30/9/2019. அதாவது இந்த படம் செப்டம்பர் மாதமே சென்சார் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனதால் இந்த படத்தோட ரிலீஸ் ரொம்பவே தள்ளி போயிடுச்சு. காரணம், இந்த படமும் பெரிய பட்ஜெட்ன்றதால மிகப்பெரிய கலெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 150 minutes.07 seconds. ஓவராலாக இந்த படத்தோட லென்த் 2 hours 30 minutes 7 seconds. இந்த படத்தை விஜய் சந்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இவர் சிம்பு வச்சு வாலு ஸ்கெட்சு அப்படின்ட்டு ரெண்டு சுமாரான படங்கள் எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் இந்த ரெண்டு படத்தில் ஸ்கெட்ச் படம் நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய அளவு வரவேற்பு பெற்றது. யூடியூப்லேயே அந்த படத்தை ஹிந்தி டப்பிங்கில் நிறைய பேர் பார்த்ததால டைரக்டர் விஜய் சந்தருக்கு நார்த்தில் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. அதனால சங்கத்தமிழன் படத்தையும் நார்த்தில் மிகப்பெரிய எதிர்பார்க்கிறாங்க. மிகப்பெரிய கலெக்ஷன் அல்லதான்ட்டு தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்துட்டு வர விஷால் ஜெயிக்கிறாரா, இல்லை எப்பவுமே தரமாக ஹிட் கொடுத்துட்டு வர விஜய் சேதுபதி இந்த ரேஸில் ஜெயிக்கிறாரான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் எந்த படம் தேரும், எது தேராது, எந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்றத படத்தை மக்களோட பார்த்துட்டு அதோட விமர்சனத்தில் மீண்டும் சந்திப்போம். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்கிறாரு, மரியாதையாக முட்டை போட்டு போ. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால் நீ நிற்கிற தெரியுமா? பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம் பொறிவுண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 PC ஸ்பாட் அவுட். முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.